போட்டி தெரிவுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் டாபிக்ஸ் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிட்டு வரோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பால்ட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ பாலிட்டியில் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் வந்து முப்பத்தி ரெண்டு லெசன் இருக்குது ஸோ முப்பத்தி ரெண்டு தினமும் வந்து ஒரு டாபிக்ன்ற விதத்தில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லெசன்ன்ற விதத்தில் வந்து பார்த்துட்டு வரோம் ஸோ கண்டிப்பாக வந்து முப்பது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் நம்ம பாலிட்டி கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும் ஸோ அந்த வீடியோவும் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம ஆப்டிடியூடவும் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுவோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் ஓகே நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் பார்க்க போகிறோம் ஸோ காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் வந்து ரொம்ப மெயின் ரோல் பண்ணும் டிஎன்பிசியை பொறுத்தளவுக்கு ஸோ மற்றது எல்லாத்தையும் விட நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் தான் ஸோ ஆப்டிடியூட் வந்து இருபத்தஞ்சு மார்க் கன்ஃபார்மாக வரும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியை பொறுத்தளவுக்கு ஆப்டிடியூட் படிக்கிறதுக்கு ஒரு சில மெத்தட் இருக்குது காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி பேங்கிங் எக்ஸாம்லாம் வந்து பார்த்திங்கன்னா தான் வந்து மெயினாகவே இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா லெவல் டிஃபிகல்ட்டி லெவல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஐயாகவே இருக்கும் ஆனால் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதை கம்பேர் பண்ணும்போது மீடியம் அப்படி இல்லைனா ஈஸினே சொல்லிட்டு போயிடலாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறைய வரும் ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினெட்டு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல் சிம்பிளாக போடக்கூடிய ஆப்ளிகூட்ஸே வந்து வரும் ஸோ அது இல்லாமல் நீங்கள் டி டிஎன்பிசியில் ப்ரீவியஸே கொஸ்டின்ஸை எடுத்து அதில் இருக்க மாடல்ஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் ஆல்ரெடி வந்த கொஸ்டின்ஸு அதே மாடல் மாடல்ஸம் தான் வந்து திருப்பி திருப்பி வரும் ஸோ நீங்கள் அந்த மாடல் மாடல்ஸமை எப்படி வந்து ஒரு ஷார்ட் வச்சு ப சால்வ் பண்ணுறதுன்றது தெரிஞ்சிச்சுனாவே கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு இருபது ப்ளஸ்ஸுன்றது வந்து ரொம்ப ஈஸியாகவே எடுக்கலாம் தினமும் வந்து ஆப்டிடியூட் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சே எடுக்க முடியும் குரூப் ஃபோரை பொறுத்த அளவுக்கு குரூப் ஒன்றை பொறுத்த அளவுக்கு வந்து இருபது ப்ளஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான் ரொம்ப நீங்கள் எல்லாத்தையுமே வந்து தினமும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி எடுக்கலாம் பண்ணலாம் ஓகே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ அண்ட் குரூப் ஃபோர் ஸோ எந்த மாதிரி எக்ஸாமாக இருந்தாலும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் எடுத்து கொ பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பரில் ஒரு டென் டைம்ஸ் மேலே இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த சம்மை வந்து எப்படி நம்ம ஷார்ட்கட்டாக போடுறதுன்றதை மட்டும் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்தது வந்து எக்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைடட் எக்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு டேர்ம் கொடுத்துட்டு அதை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க ஸோ நம்ம இதில் இருக்கிறத இதில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்ப்ளிஃபிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் வந்து நார்மல் மெத்தட் ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காட்டியும் வந்து பாதி பேர் வந்து தப்பு பண்ணிவிடுவாங்க அப்படி இல்லைன்னா இது ஏதோ ரொம்ப கஷ்டம் போகலன்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டினுக்கு சால்வ் பண்ணாமல் ஏதாவது ஒரு ஆன்சரை டிக் பண்ணிட்டு வந்துடுவோம் ஸோ இந்த மாதிரி மாடல் நம்ம எப்படி வந்து ஷார்ட் கட்டாக சொல்கிறது எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு பார்த்தவொடனே ஆன்சர் சொல்கிறதுன்றதுக்காக தான் இந்த ஷார்ட்கட் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரெண்டு ரூல் இருக்குது ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா ரெண்டு இடத்துலையும் ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்னு பார்க்கணும் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ரெண்டு இடத்துலையும் ப்ளஸ் இருக்குது ஸோ ப்ளஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ரூல் அதுவே வந்து இந்த இடத்துல ப்ளஸ் இருந்து இந்த இடத்துல மைனஸ் இருந்துச்சுன்னா செகண்ட் ரூல் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ரெண்டு இடத்துல ப்ளஸ் இருக்கா ரெண்டு இடத்துலையும் சிம்பிள் மாதிரி இருக்கா அதாவது வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கா அப்படின்றது மட்டும் நான் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறமா இப்போ வந்து இந்த சம் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம் ஆன்சர் ஓகேங்களா ஃபஸ்ட்டு சம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு டூ ப்ளஸ் ரூட் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு டூ ப்ளஸ் ரூட் த்ரீ ஓகே எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைடட் எக்ஸ் இதோட ஆன்சர் தான் கேட்குறாங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துலையுமே வந்து ப்ளஸ்ஸு தான் இருக்குது ஓகே அப்போ வந்து ஃபஸ்ட்டு ரூல் எடுத்துக்கங்க ஃபஸ்ட்டு ரூலில் என்ன பண்ணணும் நான் என்ன சொன்னேன் ரெண்டு இடத்துலையும் ப்ளஸ்ஸு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு டேம் எடுத்துக்கணும் அதுவே ப்ளஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு செகண்ட் டைம் எடுத்துக்கணும் ஸோ ரெண்டு இடத்துலையும் இந்த இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு தான் இருக்குது ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைமே எடுத்துப்போம் ஸோ ஃபஸ்ட்டு டைமை எடுத்து ரெண்டு டைம் வந்து ஆட் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஆன்சர் ஓகேங்களா ஃபஸ்ட்டு சம்முக்கு வந்து ஆன்சர் வந்து ஃபோர் அதுவே வந்து இப்போது இந்த இடத்துல ப்ளஸ்ஸு வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மைனஸ் வந்து வந்துருந்துச்சுன்னா செகண்ட் டைம் எடுத்துக்கணும் ஸோ ரூட் த்ரீ ப்ளஸ் ரூட் த்ரீ டூ ரூட் த்ரீ அதுதான் வந்து செகண்ட் செம்மோடய ஆட் அந்த மாதிரி இங்கே வந்து ப்ளஸ்ஸு மைனஸும் வந்துருச்சுன்னா வந்து செகண்ட் டைமை எடுத்து ரெண்டு டைம் வந்து ஆட் பண்ணிக்குங்க ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சம் பார்க்கலாம் செகண்ட் சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளியராக புரியும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ ப்ளஸ் ரூட் எயிட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் டிவைடு எக்ஸ் ஸ்கொயர் ஸோ இந்த மா இந்த சம் வந்து எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் ஸோ ரெண்டு இடத்துலையுமே வந்து ப்ளஸ் இருக்குது ஸோ வந்து ஃபஸ்ட்டு டைமை வந்து எடுத்துக்குங்க ஃபஸ்ட்டு டைம்னாவும் த்ரீ ப்ளஸ் த்ரீ த்ரீ ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு சிக்ஸ் ஸோ சிக்ஸ்னு வந்துடும் ஸோ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் இது வந்து ஒரு ஃபார்முலா மறுபடியும் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஏ தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் டூ ஸோ தேர்ட்டி ஃபோர் ஸோ தேர்ட்டி ஃபோருன்றது தான் வந்து செகண்ட் சம்மோட ஆன்சர் ஸோ பார்த்தவொன்னே சொல்லிடலாம் ஸோ இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ரெண்டு இடத்துலையும் பெஸு இருக்கா ரெண்டு இடத்துல ப்ளஸ் இருக்கா இல்லை ஒரு இடத்துல சிம்பிள் சேஞ்ச் ஆகிருக்கா ஸோ ஃபஸ்ட்டு ரூலாக செகண்ட் ரூலா இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா பார்த்தவொன்னே இந்த சமூகம் வந்து ஆன்சர் சொல்லிடலாம் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் கேட்ட கொஸ்டின்ஸ் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் ஸோ இந்த கொஸ்டின்ஸை வந்து இந்த மத்தரில் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு பார்த்தவனே ஆன்சர் சொல்லலாம் ஸோ நம்ம வந்து இதே மாதிரி வந்து வேறு வேறு இம்பார்ட்டன்ட் மாடல் சம்ம வந்து நம்ம ஷார்ட் கட் வீடியோ வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணலாம் ஸோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்